அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் ஈராக்குக்கு விசிட் பண்ணி ஈராக்கோட பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணி இருக்கார். இதன்போது ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது விரிவடைவதை தடுக்க வேண்டும், அதாவது இந்த போருக்கு ஈராக்கானது வரக்கூடாது, ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது யார் தாக்குதலை மேற்கொண்டார்களோ அவர்கள் அதுக்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கார். இப்படி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் ஈராக்குக்கு விசிட் பண்ணியதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக ஈராக்கில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது ராக்கெட் தாக்குதலானது இடம்பெற்றிருக்கு. ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் பார்த்திருந்தோம், ஈராக்கில் இருக்கின்ற அமைப்புகள் ஆண்டனி பிளிங்கன் அவர்களுக்கு எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள். அதாவது அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் ஈராக்குக்கு விசிட் பண்ணக்கூடாது. அதனை மீறி அவர் விசிட் பண்ணினார் என்றால் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளம் மற்றும் அமெரிக்காவோட சொத்துக்கள் மீது தடையில்லாத தாக்குதலை மேற்கொண்டு அதனை முழுமையாக அளிப்போம் என்று ஈராக்கில் இருக்கின்ற அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அதனை மீறித்தான் இப்போது ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் ஈராக்குக்கு விசிட் பண்ணி இருக்கார். ஈராக்குக்கு ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் விசிட் பண்ணின பிறகு ஈராக்கில் இருக்கின்ற அசப் அல்காசா அமைப்பானது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்காவோட தூதரகங்கள் தான் தீவிரவாதத்தை வளர்த்துக்கொண்டு இருக்கிறார்கள், ஆகவே அமெரிக்காவோட தூதரகங்கள் மூடப்பட வேண்டும், அரசியல் தீர்வுகள் இதில் பயனற்றவை, அமெரிக்காவோட தூதரகம் மற்றும் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீதான இராணுவ நடவடிக்கை தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, ஆகவே ஈராக்குக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட மக்களாக இருக்கட்டும், அமெரிக்காவோட இராணுவ வீரர்களை உடனடியாக வெளியேற்றுங்கள் என்ற அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். அப்படி ஈராக்கானது தங்களுடைய நாட்டில் இருக்கிற அமெரிக்க மக்களாக இருக்கட்டும், அமெரிக்காவோட இராணுவ வீரர்களை வெளியேற்றாட்டி அதுக்கு பிறகு இந்த அமைப்பானது ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் இருக்கிற முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. ஆகவே ஈராக்கோட அரசாங்கமானது என்ன செய்ய போறார்கள்? அமெரிக்காவோட இராணுவ தளங்களை காலி செய்ய வைப்பார்களா அல்லது அமெரிக்கா சார்பான முடிவுகளை எடுப்பார்களா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். அமெரிக்கா தரப்பில் இருந்து அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதலை நடத்துவதை நிறுத்துங்கள், இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஈராக்கில் இருக்கிற அமைப்புகள் எங்களுக்கு வேறு வழி கிடையாது, இராணுவ நடவடிக்கை தான் ஒரே ஒரு வழி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது எங்க போய் முடிய போது என்று தெரியல. இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போலாம். ஜோர்டனோட விமானப்படை காசா பகுதியில் இருக்கின்ற ஜோர்டனோட மருத்துவமனைக்கு தேவையான பல டன் மனிதாபிமான உதவிகள் மற்றும் பொருட்களை வான்வழியாக இறக்கி இருக்கும் என்று ஜோர்டனோட மன்னராக இருக்கின்ற இரண்டாம் அப்துல்லா அனௌன்ஸ் பண்ணி இருக்கார். எகிப்தோட ரபா குரோசிங்கின் வழியாக இதனை கொடுத்திருக்கலாம் தானே என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு எழும்பி இருக்கும். எகிப்தோட ரபா குரோசிங்குக்கு அருகில் பல டக்குகள் மனிதாபிமான உதவிகளை ஏற்றிக்கொண்டு காசா பகுதிக்கு போவதற்கு ரெடியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு சில டக்குகள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுகிறார்கள். இதனால் தான் ஜோர்டனோட அரசாங்கம் மனிதாபிமான உதவிகளை ரபா குரோசிங்கின் வழியாக அனுப்பாமல் வான்வழியாக காசா பகுதியில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு இறக்கி இருக்கிறார்கள். இப்படி ஜோர்டனானது மனிதாபிமான உதவிகளை வான்வழியாக காசா பகுதிக்கு கொடுப்பதற்கு இஸ்ரேலானது அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலோட அனுமதி இல்லாமல் ஜோர்டனால் இதனை செய்திருக்க முடியாது. அப்படியென்றால் இஸ்ரேலின் இதற்கு அனுமதியை கொடுத்தார்கள் என்று பார்த்தோமென்றால், இஸ்ரேல் தொடர்ந்து காசா பகுதியில் இருக்கின்ற மருத்துவமனை மீது தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். இதனால் உலக நாடுகள் மத்தியில் இஸ்ரேலுக்கு கெட்ட பெயரானது ஏற்பட்டிருக்கு. அந்த பெயரை மாற்றோணம் என்றதுக்காண்டித்தான் இஸ்ரேல் ஜோர்டனுக்கு இந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். மற்றும்படி காசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் மேல் அக்கறை இருக்கிறபடியால் இஸ்ரேல் இந்த அனுமதியை கொடுக்கல. அதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேல் மேலே இருக்கின்ற அந்த கெட்ட பெயரை மாற்றோணம் என்றதுக்காண்டித்தான் ஜோர்டனுக்கு இந்த அனுமதியை இஸ்ரேலானது கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலானது காசா பகுதியை நான்கு பக்கம் அடைத்து காசா பகுதிக்கு நிறைய போர்க்குற்றங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலோட இந்த போர்க்குற்றங்களை தடுப்பதற்கு ஆக்கப்பூர்வமான பொறுப்பான வழியில தலையிடம் வரி பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஈரானானது அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். இதனை பிரிக்ஸால் செய்ய முடியுமா என்று கேட்டால் கட்டாயம் செய்ய முடியும். ஆனால் அதிலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இஸ்ரேலுக்கு உளவு வேலை பார்க்கறதுக்காண்டி இந்த பிரிக்ஸ் அமைப்பிலேயே ஒரு நாடு இருக்கு, அதுதான் இந்தியா. இந்தியா கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். இதே நேரத்தில் பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கிற மற்ற நாடுகள் இஸ்ரேல் செய்கின்ற போர்க்கூட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். ரஷ்யா, சீனா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் இஸ்ரேல் செய்கின்ற போர்க்கூட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கையில் கட்டாயம் ஈடுபடுவார்கள். ஆனால் மிச்சமாக இருக்கின்ற இந்தியா இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு கண்டிப்பாக எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கின்ற ஒரு வீக்கான நாடு அது என்று கேட்டால் அது இந்தியா தான். ஏனென்றால் இந்தியா அமெரிக்காவோடு நல்லுறவை பேணிக்கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையிலே பிரிக்ஸ் அமைப்பானது ஈடுபடும் போது அதுக்கு அதில் இருந்து இந்தியாவானது விலகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பிரிக்ஸ் அமைப்பானது
இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடும் போதும் அதுக்கு இந்தியாவானது எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு பலவீனமான நாடு அது என்று கேட்டால் அது இந்த இந்தியா தான். இந்தியா தான் இந்த பிரிக்ஸ் அமைப்பையே பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கு. அதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கின்றது. ஏன்னா பிரிக்ஸ் அமைப்பால் இஸ்ரேல் செய்கின்ற போர்க்குற்றத்தை தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற அதிகமான சனத்தொகையாக இருக்கட்டும், அதிகமான ஜிடிபியாக இருக்கட்டும், அதனைத்தையுமே இந்த பிரிக்ஸில் இருக்கின்ற நாடுகளை உள்ளடக்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரிக்ஸ் அமைப்பானது எடுக்கின்ற முடிவுகள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு இஸ்ரேல் செய்வது போர்க்குற்றம் என்று சொன்னார்கள் என்றால் கண்டிப்பாக இஸ்ரேல் அந்த போர்க்குற்றத்தை நிறுத்தித்தான் ஆகணும். அப்போ இஸ்ரேலானது அதனை கேட்காட்டி மேற்குலக நாடுகளுக்கு இந்த பிரிக்ஸ் அமைப்பானது அழுத்தங்களை கொடுத்து, அதனை முக்கியமாக அமெரிக்காவுக்கு அழுத்தங்களை கொடுக்கும் போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அழுத்தங்களை கொடுப்பார்கள். இதனால் இஸ்ரேல் ஆனது பிரிக்ஸ் என்ற வழிக்கு வந்துதான் ஆகணும். ஆகவே பிரிக்ஸ் நினைத்தால் இஸ்ரேல் செய்கின்ற போர்க்குற்றத்தை தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் பிரிக்ஸில் இந்தியாவானது இருக்கின்றபடியால் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியுமா என்பதும் ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. அமெரிக்காவோட சிஐஏவோட டைரக்டர் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணி இருந்தார். இதனைத் தொடர்ந்து மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கும் இவர் விசிட் பண்ண போறார். இவர் இப்படி விசிட் பண்ணுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், இஸ்ரேலுக்கு எதிராக இந்த போரில் யாராவது களமிறங்குகிறார்களா, அப்படி மிடில் ஈஸ்ட் நாடுகள் ஏதாவது களமிறங்க தயாராக இருக்கிறார்களா, அவர்களை எப்படி தடுப்பது, மிடில் ஈஸ்ட் நாடுகளை எப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவாக மாற்றுவது என்பதற்காண்டித்தான் இவர் இப்படி விசிட் பண்ணி இருக்கிறார். மற்றும்படி பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவோ அல்லது இந்த போரை நிறுத்துவதற்காகவோ வேறு விசிட் பண்ணல. இஸ்ரேலுக்கு ஆதரவான முடிவுகளை எடுக்க வைக்கவும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணவும் தான் சிஐஏவோட டைரக்டர் இப்படி விசிட் பண்ணி கொண்டு இருக்கார். அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்களாக இருக்கட்டும், அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற ஆண்டனி பிளிங்கனாக இருக்கட்டும், அமெரிக்காவோட சிஐஏவோட டைரக்டராக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணுறதாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்டுக்கு விசிட் பண்ணுறதாக இருக்கட்டும், இதனைத்துமே இஸ்ரேலுக்கு ஆதரவான முடிவுகளை எடுப்பதற்காண்டி மட்டுமே ஒழிய, மற்றும்படி பாலஸ்தீனத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்லது நடக்கணும் என்று அவர்கள் விசிட் பண்ணல. அமெரிக்காவில் இருந்த ஒரு நபராக இருக்கட்டும் அல்லது மேற்குலகு நாடுகளில் இருக்கிற ஒரு நபராக இருக்கட்டும், அது பிரசிடண்டாக இருக்கட்டும் அல்லது பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் அல்லது ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், அவர்கள் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணுவதாக இருந்தாலும் சரி அல்லது மிடில் ஈஸ்டுக்கு விசிட் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருமே இஸ்ரேலுக்கு சார்பான முடிவுகளை எடுப்பதற்காண்டுத்தான் விசிட் பண்ணுகிறார்களே ஒழிய, மற்றும்படி பாலஸ்தீன மக்களை காப்பாற்றணும் என்றதுக்காண்டு விசிட் பண்ணல. இதனை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேலோட நியூக்ளியர் புரோக்ராமை வெளிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஈடுபட சொல்லி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி மற்றும் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியை சிரியாவானது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் இஸ்ரேலோட மினிஸ்டர் காசா பகுதியில் நியூக்ளியர் ஒப்பனை போடும்படி சொல்லியிருந்தார். இவ்வளவு நாளுமே இஸ்ரேலிட்ட அணு ஆயுதம் இருக்கு என்பதை இஸ்ரேலானது ஒப்பீசலாக ஒப்புக்கொள்ளல. ஆனால் நேற்றைய தினம் இஸ்ரேலோட மினிஸ்டர் காசா பகுதி மீது அணு உண்டை போடுங்கள் என்று சொன்ன விஷயமானது இஸ்ரேலிட்ட அணு ஆயுதம் இருக்கு என்பதை உறுதிப்படுத்தி இருக்கு. இதனால் தான் சிரியாவானது இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள். அப்படியென்றால் இஸ்ரேலிட்ட அணு ஆயுதம் இருக்கு என்பது யாருக்குமே தெரியாதா என்று கேட்டால் அனைவருக்குமே தெரியும். ஆனால் இதனை இஸ்ரேல் ஒபீஷியலாக ஒப்புக்கொள்ளல, அவ்வளவுதான். அப்படியென்றால் உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கேள்வி கேட்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் கிடையாது. ஏனென்றால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள். இதுவே மற்ற நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் என்றால் அமெரிக்கா மேலையும் கீழையும் கொதிக்க ஆரம்பித்திருப்பார்கள். அதுவும் ஈரானானது அணு ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் என்று சொல்லித்தான் ஈரானுக்கு எதிராக எவ்வளவு பொருளாதார தடைகளை போட்டிருப்பார்கள். ஈரானை தனிமைப்படுத்துகிற நடவடிக்கைகளையும் அமெரிக்க மற்றும் மேற்குலக நாடுகள் ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக அதனை மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மேற்குலக நாடுகளுக்கு நட்பு நாடு. ஆகவே அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக எதனையுமே செய்ய மாட்டார்கள். இதுவே அமெரிக்காவோட நட்பு நாடு இல்லாமல் ரஷ்யாவோட நட்பு நாடாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும் அல்லது வேறொரு நாடாக இருக்கட்டும், அந்த நாடுகள் இதனை செய்திருந்தால் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் அந்த நாடுகள் அணு ஆயுதத்தை செய்துவிட்டார்கள் என்று சொல்லி பொருளாதார தடையாக இருக்கட்டும், அந்த நாடுகளை உலக நாடுகளிலிருந்து தள்ளி வைப்பதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருப்பார்கள். அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் துருக்கியில் வந்து இறங்கிட்டார். அவர் துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டரை மீட் பண்ணி காசா பகுதியில் நடக்கின்ற போரினுடைய விரிவாக்கத்தை பற்றி பேசுவார் என்று துருக்கியோட மீடியாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் போகிற ரோட்டில் ஆண்டனி பிளிங்கன் அவர்களுக்கு எதிரான போஸ்டர்ஸும் கமாசினுடைய பிரதிநிதியினுடைய போட்டோவை போஸ்டராக ஒட்டியிருக்கிறார்கள். இதில் இருந்தே ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் துருக்கிக்கு விசிட் பண்ணியதனுடைய முடிவானது எப்படி இருக்கும் என்பதை நீங்களே ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். அது அமெரிக்காவுக்கு ஆதரவான முடிவாக இருக்காது என்பது மட்டும் இதில் இருந்து தெளிவாக தெரிகின்றது. துருக்கியில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், துருக்கியில் இருக்கிற அரசாங்கமாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே பாலஸ்தீன மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் இஸ்ரேலோட அரசாங்கமானது பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டு இருக்கிறபடியால் என்னதான் அமெரிக்கா வந்து துருக்கியோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் சரி
துருக்கியை கட்டாயம் அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு ஆதரவான முடிவை எடுக்க வைக்க முடியாது. கண்டிப்பாக துருக்கியில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், துருக்கியில் இருக்கிற அரசாங்கமாக இருக்கட்டும், அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான முடிவைத்தான் எடுப்பார்கள். அதனை அமெரிக்காவால் மாற்ற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. காசா பகுதிக்கு தேவையான இன்டர்நெட் மற்றும் கம்யூனிகேஷன் வசதியை தரும்படி ஹமாஸின போராளிகள் எகிப்திட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இந்த உதவியை எகிப்தானது செய்வார்களா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகம்தான். ஏனென்றால் எகிப்தானது ஹமாஸின போராளிகளுக்கு இந்த உதவியை செய்தார்கள் என்றால் எகிப்தும் இந்த போருக்கு வந்ததுக்கு சமமாக போய்விடும். அது மட்டுமில்லாமல் எகிப்து இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கி விட்டார்கள் என்று சொல்ல முடியும். எகிப்து இஸ்ரேலோட எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி இருக்கும். இதனால் எகிப்தானது ஹமாஸின போராளிகளுக்கு உதவி செய்வார்களா என்பது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஏற்கனவே எகிப்தோட போர்டர் பகுதியில் இருக்கின்ற ரபா குரோசிங்கை ஓப்பன் பண்ணுவதற்காண்டி அமெரிக்கா இஸ்ரேல் எகிப்தானது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டு இருந்தார்கள். ஆனால் எகிப்தானது உடனடியாக அதனை ஓப்பன் பண்ணுவதற்கு சம்மதம் தெரிவிக்கல. நிறைய நாட்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுத்தான் அதுக்கு பிறகு அந்த போர்டரை ஓப்பன் பண்ணுவதற்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் காசா பகுதியில் இருக்கிற மக்கள் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்றணும் என்று எகிப்தானது எப்போவோ அந்த போர்டரை ஓப்பன் பண்ணி இருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் தரப்புலேருந்து என்ன சொன்னார்கள், அந்த போர்டரை ஓப்பன் பண்ணக்கூடாது என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு அமெரிக்கா வந்து இஸ்ரேல் உடனாக இருக்கட்டும், எகிப்தோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுத்தான் அந்த போர்டரை ஓப்பன் பண்ண வைத்தார்கள். ஆகவே எகிப்தானது சாதாரணமாக இந்த முடிவை எடுக்க முடியாது. அதாவது ரபா குரோசிங்கை ஓப்பன் பண்ணுற முடிவை எகிப்தானது தன்னிச்சையாக எடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் இஸ்ரேலுடனான எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி இருக்கும். இதனால் தான் எகிப்து இந்த போரானது ஆரம்பித்த உடனே அந்த ரபா குரோசிங்கை ஓப்பன் பண்ணல. இதே நேரத்தில் எகிப்தானது ஹமாஸின போராளிகளுக்கு ஆதரவாக காசா பகுதிக்கு தேவையான இன்டர்நெட்டாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் வசதிகளை செய்து கொடுத்தார்கள் என்றால் கண்டிப்பாக எகிப்து இஸ்ரேலோட எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி இருக்கும். இதனால் எகிப்தானது ஹமாஸின போராளிகளுக்கு உதவி செய்வார்கள் என்பதை ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் தொடர்பாக யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய மூடிய மீட்டிங்கை நடத்த சீனா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட் ஆனது கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் என்று உலக அமைப்பின் ராயதந்திர வட்டமானது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள். இந்த மீட்டிங் ஆனது நடக்கிறதால ஏதாவது மாற்றமானது இந்த போரில் வருமா என்று கேட்டால் கிடையாது. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரையும் எத்தனை தடவை இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் ஆனது இடம்பெற்றிருக்கும். அந்த மீட்டிங் அனைத்துமே ஃபெயிலியரில் தான் போய் முடிந்திருக்கு. ரஷ்யா ஏதாவது தீர்மானத்தை கொண்டு வந்தால் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் அதனை எதிர்ப்பார்கள். அதே நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதனை சீனா மற்றும் ரஷ்யாவானது எதிர்ப்பார்கள். இப்படியே இந்த மீட்டிங் அனைத்துமே ஃபெயிலியரில் தான் போய் முடிந்திருக்கு. உண்மையை சொல்லணும் என்றால் இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலே ஃபெயிலியர் தான். ஏனென்றால் இஸ்ரேலானது காசா பகுதியில் போர்க்குற்றங்களை செய்கிறார்கள், இனப்படுகொலை செய்கிறார்கள் என்பது ஐநா சபைக்கே தெரியும். ஆனால் ஐநா சபையால் எதனையுமே இஸ்ரேலுக்கு எதிராக செய்ய முடியல. அப்படியென்றால் இந்த ஐநா சபையை ஃபெயிலியர் என்று தான் அர்த்தம். இஸ்ரேலோட இராணுவம் வடக்கு காசா பகுதியில் இருந்த காசா சிட்டியை முழுமையாக சுற்றி வளைத்து கடற்பகுதியை இரண்டாக பிளந்து, அதாவது காசா பகுதி இரண்டாக பிளந்து ஒரு பகுதி வடக்கு காசா பகுதியை முழுமையாக சுற்றி வளை திட்டம் என்று ஐடிஎஃப் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து இஸ்ரேலோட நடவடிக்கையானது என்னவாக இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக தரவழியாக முன்னேற ஆரம்பிப்பார்கள். ஏற்கனவே இஸ்ரேலோட இராணுவமானது காசா பகுதிக்கு தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலோட இராணுவம் மெது மெதுவாகத்தான் முன்னேறிக்கிட்டு இருக்கிறார்கள். இதற்கான காரணம் காசா பகுதிக்கு நிறைய சுரங்கப்பாதைகள் இருக்கு. இதனால் எடுத்த உடனே அதனை தீமே பிடித்துவிட முடியாது. ஆகவே அந்த சுரங்கப்பாதைகள் எங்கெங்கே இருக்கென்று கண்டுபிடி அந்த சுரங்க பாதைகளை அழித்து கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாகத்தான் முன்னோறிக்கிட்டு இருக்கிறார்கள். இதே நேரத்தில் இஸ்ரேலோட இராணுவமானது வடக்கு காசா பகுதியில் இருக்கிற காசா சிட்டிக்கு நுழையல, காசா சிட்டியை சுற்றி இருக்கிற பகுதியில் தான் பிடித்து வைத்திருக்கிறார்கள். உண்மையை சொல்லணும் என்றால் அந்த காசா சிட்டிக்கு தான் நிறைய சுரங்க பாதைகளும் நிறைய கட்டிடங்கள் இருக்கின்றபடியால் அதுக்குள்ள இஸ்ரேலோட இராணுவம் நுழையும் போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும். ஆகவே ஹமாஸின போராளிகள் இந்த சுற்று வளைத்ததுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார்கள் என்றால் இஸ்ரேலோட இராணுவத்தை காசா சிட்டிக்கு உள்ள வரும்பறையும் வெயிட் பண்ணுவார்கள். அப்படி இஸ்ரேலோட இராணுவமானது அந்த காசா சிட்டிக்கு உள்ளே வந்த உடனேயே அவர்கள் சுரங்க வழி பாதைகளை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ள ட்ரை பண்ணுவார்கள். இதனால் இஸ்ரேலோட இராணுவத்துக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இஸ்ரேலோட இராணுவம் ஹமாஸின போராளிகளை அழித்தாலும் சரி, காசா பகுதியை முழுமையாக பிடித்தாலும் சரி, இஸ்ரேலோட இராணுவத்துக்கு இதனால் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன் போராக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், அதில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏனென்றால் நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கு. ஆகவே இதில் சொல்ல முடியாத விஷயங்களை சொல்வதற்காண்டி டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இருக்கோம். அதற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். இதில் சொல்ல முடியாத தகவல்களை அதில் ஷேர் பண்ணி கொள்ளுவோம். ஆகவே மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். இது போன்ற இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.